ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஜீரோ ஒய் வந்து ஒன் இது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க புட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டு பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் இது என்ன ஆகிடும்னா ஜீரோ ஆகிடும் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக மாறிடும் ஆகவே இது ஜீரோ விட்டுட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்கமாக ஜீரோ ரெண்டு பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலே போதும் படம் வரைஞ்சிடலாம் அப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு சும்மா தோராயமாக வரைஞ்சால் போதும் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இது எக்ஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு இது ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஜீரோ கம்மா ஒன் ஜீரோ கம்மா ஒன்னா இந்த இடம் ஜீரோ கம்மா ஒன் மைனஸ் ஒன் கம்மா ஜீரோனா இந்த இடம் இது வழியாக தான் நம்மளுக்கு லைன் போயிருக்கு அப்போ இதை அப்படியே நீட்டி விட்ருங்க இதை அப்படியே நீட்டி விட்டுருங்க இதுதான் நம்மளுடைய லைன் லைன் ரெடியாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் டூலேருந்து த்ரீ வரைக்கும் மைனஸ் டூ எங்கே இருக்குது தோறக்கு பாருங்கள் இதுதான் மைனஸ் டூ மைனஸ் டூவிலருந்து த்ரீ வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது ஏன் சார் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பிலோ ஆக்சிஸ் கீழே போயிடுச்சு இந்த இடம் அபவ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது இந்த ஏரியா பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இந்த இடம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே எக்ஸ் ஆக்சிஸ் கீழேனா ஃபார்முலாவில் மைனஸ் வந்துடும் ஆக்சிஸ்க்கு மேலேன்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் வந்துடும் அப்போ நம்மளோட ஏரியா என்ன ஆகும்னா ரெண்டாக பிரிஞ்சிடும் அவன் கேட்டுக்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் மைனஸ் டூலேருந்து த்ரீ வரைக்கும் தான் கேட்டிருக்குறான் ஆனால் நான் பிரேக் பண்ண போகிறேன் மைனஸ் டூவிலருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் பிரேக் பண்ணிவிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூவிலருந்து மைனஸ் ஒன்று வரைக்கும் ஒரு சம்மு ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்னுலருந்து மூணு வரைக்கும் ஒரு சம்முன்னு பிரிக்க போகிறேன் ஏன் பிரித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து பிலோன்றதுனால மைனஸ் ஃபார்முலா வரும் இந்த இடத்துல மைனஸ் குறி வரும் இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் குறி வரும் அதாவது பிலோவில் இருக்கிறனால மைனஸு அபோவில் இருக்கிறனால ப்ளஸ் குறி இவனுக்கு சிம்பிள் எதுவும் பிரச்சனை கிடையாது அதனால் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான் போடறதுனால ஒன்று தான் இவனுக்கு பாசிட்டிவ் குறி தான் வரும் உங்களுக்கு ஏன்னா அபோவில் இருக்கிறான் இந்த பாதி மைனஸ் ஒன்னுலேருந்து மூணு வரைக்கும் அபவ் எக்ஸ் ஆக்சிஸ் அதனால் படம் வரைஞ்சால் தான் தெரியும் அது பிலோ எக்ஸ் ஆக்சிஸாக அபவ் எக்ஸ் ஆக்சிஸாக சொல்லிட்டு இல்லைனா தெரியாது சரி இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா ஃபார்முலா இங்கே டிஎக்ஸ் வரும் இங்கே ஆப்போசிட் எழுத்து ஒய் தான் வரணும் இங்கே எக்ஸ் வந்திருக்கிறதுனால லிமிட்டில் எக்ஸ் வந்ததுனால இங்கே டிஎக்ஸ் தான் வரும் இதோட ஆப்போசிட் எடுத்து ஒய் வந்துடும் ரைட்டா விஷல் ஸ்டார்ட் அவர் இன்டகிரேஷன் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் டூ டூ மைனஸ் ஒன் வெளியில் ஒரு மைனஸ் சிம்புளுக்குது பத்திரம் அதுக்காக தான் இந்த சம்மே பிரித்தது இந்த மைனஸ் தான் மெயின் அந்த சம்முக்கு இந்த மைனஸ் தான் காரணமே இந்த படம் கீழே வந்தது அதனால் மைனஸ் போட்டிருக்கணும் ஒய் கண்டுபிடிக்கணும் இதுவரைக்கும் பாருங்கள் ஒய் ஒய் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை மைனஸ் ஒன்னாக அந்த பக்கம் அனுப்புங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் ஒன்னாக அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சேர்ந்தால் ப்ளஸ் தான் வரும் இதுவும் பிலோவில் இருந்ததுன்னு வச்சிங்க அப்போ மைனஸ் குறி வரும் இது அபோவில் இருக்கனால ப்ளஸ் தான் வரும் இன்டகிரேஷன் மைனஸ் ஒன்றுலேருந்து மூணு மைனஸ் ஒன்றுலேருந்து மூணு இது உடைக்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த இடம் பிரேக் தெரிஞ்சால் தான் போட முடியும் இந்த பாயிண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சனால்தான் இந்த இடம் உடஞ்சிருக்குன்னு தெரியுது நமக்கு ஒய்யோட ஆன்சர் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களே எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நம்மளோட வேலை இன்டக்ரேஷன் இன்டகிரேஷன் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது உங்களுக்கு மேலே என்ன இருக்குதோ அது கூட ஒன்றை கூட்டி கீழே போட வேண்டியது தான் நீங்கள் அப்போது மைனஸ் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒன் அப்போது ஒன்றை கூட்டினீங்கன்னா ரெண்டு பை ரெண்டு வெத்து நம்பர் வந்தால் எக்ஸ் மட்டும் வரும் மைனஸ் டூ டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் திருப்பி எக்ஸுக்கு மண்டியில் ஒன்று இருக்குது ஒன்று கூட்டுங்க ரெண்டு பை ரெண்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று டூ மூணு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் முதல் அப்பர் லிமிட் போடலாமா மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ண போகிறேன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் தான் வரும் அப்பர் லிமிட் போட்டுன்னு இருக்கிறேன் இங்கே எக்ஸுபல் மைனஸ் ஒன் போட்டால் ப்ளஸ் டூ மைனஸ் இருந்தால் மைனஸ் ஒன் அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு மைனஸ் லோயர் லிமிட் போடுறேன் மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஃபோர் தான் வரும் ஃபோர் பை டூ இங்கே எக்ஸுபல் மைனஸ் டூ போட்டிங்கன்னா மைனஸ் டூ அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் முடிஞ்சிடுச்சு ப்ளஸ் இங்கே அப்பர் லிமிட் போட போகிறேன் த்ரீயை ஸ்கொயர் பண்ணிணா நைனு பை டூ ப்ளஸ் த்ரீ அப்பர் லிமிட் போட்டேன் மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் தான் வரும் ஒன் பை டூ இங்கே மைனஸ்க்கு எக்ஸுக்கு பதில் மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் ஒன் அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தென் மைனஸ் ஒன் அறையில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஆற அதாவது எல்சி கூட மைனஸ் பண்ணிங்க மைனஸ் ஆற இங்கே டூ டூ கேன்சல் ஆகிடும் டூவில் டூ போச்சுன்னா ஜீரோ இது ஜீரோ ஆகிடும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு நைன் பை டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க நைன் பை டூ இங்கே டூ த்ரீ சார் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபிஃப்டீன் பை டூ க்ராஸ் மெட்லை பண்ணால் த்ரீ டூ சார் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபிஃப்டீன் பை டூ மைனஸு இதை க்ராஸ் மெட்லை பண்ணிங்க டூ போச்சுன்னா ஒன் மைனஸ் டூ இஸ் மைனஸ் ஒன் பை டூ அரைல ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஆறு ஏதோ ஒரு மைனஸ் வேறு இருக்குது மறந்துடாதீங்க மைனஸ் ஆற அப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க க்ராஸ் மெட்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மைனஸ் ஒன் இருக்குது க்ராஸ் மெட்ரீ பண்ணால் டூ ஒன்ஸ் ஆர் டூ ஒன் மைனஸ் டூ இஸ் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸை சேர்ந்தால் ப்ளஸ் அறையாக ஆகிடும் இது ஒரு ப்ளஸ் பதினஞ்சு பை ரெண்டு இந்த மைனஸ் மைனஸு சேர்ந்தால் ப்ளஸ்ஸு அரை ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ எல்சி ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆன்சர் பதினேழு பை ரெண்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இந்த சம்முடைய ஆன்சர்